ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்ட்ராய்ட் எக்ஸ்பர்ட். இந்த வீடியோவில் ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன் ஓவர்லோடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஃபங்க்ஷன் நேமை நம்ம வந்து திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவோம், பட் திரும்ப வேறு வேறு ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுப்போம். இந்த ஓவர் ரைடிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும், அந்த பேஸ் கிளாஸ்லேருந்து ஒரு டிரைவ்ட் கிளாஸை நம்ம வந்து எடுத்து வச்சுருப்போம். ஆனால் இந்த ரெண்டு கிளாஸுமே ரெண்டு கிளாஸ்லேயுமே ஒரே ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரே ஃபங்க்ஷன் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த டிரைவ் கிளாஸை வந்து ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி கால் பண்ணும்போது அந்த பேஸ் கிளாஸில் இருக்கிற அந்த ஓவர்ரைடான ஃபங்க்ஷன் வந்து கைட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக சொல்ல போனால் ஓவர் ரைட். ஸோ இதை வந்து நம்ம வந்து இப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதோட ப்ரோக்ராமிங் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக நம்மளுக்கு புரியும். ஸோ நம்ம வந்து இப்போ அதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம், ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங்க்கு. ஸோ ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன், கிளாஸ் டெமோ அப்படின்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வேணாம், கிளாஸ் பேஸ்ன்னு வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம வந்து இதில் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கிளாஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக்கில் ஒரு ஃபங்க்ஷன் வந்து எழுதுகிறேன், வாய்ட் டிஸ்பிளே ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லைனை வந்து ப்ரிண்ட் பண்ணுறேன், பேஸ் கிளாஸ் அப்படின்னு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நம்மளோட ஐடென்டிட்டிக்காக நான் வந்து பேஸ் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன், கிளாஸ் டிரைவ்ட் பப்ளிக். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி தெரியலைன்னா நம்ம சேனலில் இன்ஹெரிட்டன்ஸ் வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து இன்னொரு இதில் வந்து கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், அதே வாய்டு டிஸ்பிளே. ஸோ இந்த கிளாஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு இங்கே வந்துட்டு டிரைவ்ட் கிளாஸ் அப்படின்னு நான் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா எந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக நம்ம வந்து பேஸ் கிளாஸ் டிரைவ் கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்கிறோம். ஸோ இங்கே வந்து க்ளோஸ் கரெக்டாக பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த கிளாஸையும் நான் என் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து டூ கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இந்த கிளாஸில் பப்ளிக் அப்படிங்கிற ஒரு விசிபிலிட்டியில் வாய்டு டிஸ்பிளே ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் டிரைவ்டு, அந்த டிரைவே அந்த கிளாஸ் எதுலேருந்து டிரைவ் பண்ணுறோம்னா பேஸ் கிளாஸ்லேருந்து நம்ம வந்து டிரைவ் பண்ணுறோம். ஸோ பேஸ் கிளாஸ்லேருந்து டிரைவ் பண்ணுறதுனால அங்கே பேஸ் கிளாஸில் இருக்கிற எல்லாத்தையுமே, பப்ளிக்காக இருக்கிற எல்லாத்தையுமே நம்ம இங்கே டிரைவ் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கேயும் வந்து ஒரு வாய்டு டிஸ்பிளே ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த கிளாஸை இங்கே டிரைவ் பண்ணுறதுனால இந்த பேஸ் கிளாஸில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டிஸ், எல்லா ஃபங்க்ஷன்ஸ், எல்லா டேட்டா மெம்பர்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த டிரைவ் கிளாஸுக்கு வந்துடும். அப்போ ஆல்ரெடி ஒரு டிஸ்பிளே அப்படிங்கிற ஒரு கிளாஸ், ஒரு ஃபங்க்ஷனை நம்ம வந்து டிரைவ் பண்ணி எடுத்துருக்குறோம். அது இல்லாமல் டிரைவ்டு கிளாஸுக்குள்ளே இன்னொரு டிஸ்பிளே ஆஃப் ஃபங்க்ஷனையும் நம்ம வந்து எழுதுறோம். ஸோ என்ன ஆகுதுன்னா, ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதே நேமில் இன்னொரு ஃபங்க்ஷன் வர்றதுனால அது வந்து ஓவர் ரைட் ஆகுது. ஸோ ஓவர் ரைட் ஆகுறதுனால இந்த பேஸ் கிளாஸில் இருக்கிற இந்த டிஸ்பிளே ஆஃப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து கம்பைலர் வந்து ரன் பண்ணும்போது ஹைட் பண்ணிடுது. ஸோ அது வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. பட் அதை எப்படி அந்த பேஸ் கிளாஸில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதே இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ பேஸ் சாரி நம்ம வந்து டிரைவ் கிளாஸ் தான் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ டிரைவ்ட் டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்டை வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போ டி டாட் டிஸ்பிளே ஆஃப் அப்படின்னு நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் கண்டிப்பாக. ஸோ ஒரு டிரைவ்டு கிளாஸ் சொதுக்க, ஓகே டிஸ்பிளே. ஸோ ஒரு டிரைவ்டு கிளாஸை வந்து நம்ம வந்து எழுதியிருக்கிறோம். அந்த டிரைவ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த டிரைவ் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம், டிரைவ்டு டி அப்படின்னுட்டு. அடுத்து அந்த டி டாட் டிஸ்பிளே, இந்த டிஸ்பிளே அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம வந்து கால் பண்ணுறோம். ஸோ அதோட ப்ரோக்ராம் முடியுது. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது கரெக்டாக வருது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரைவ்டு கிளாஸ் அப்படின்னு தான் வந்துருக்குது. ஸோ இப்போ நான் சொன்னது போல் இந்த பேஸ் கிளாஸ் அப்படிங்கிற இந்த லைன் வந்து நம்மளுக்கு வந்து ஹைட் ஆகிடுச்சு. அந்த இதை வந்து ஸ்கிப் பண்ணிடுச்சு கம்பைலர் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு.
நம்மளுக்கு வந்து பேஸ் சாரி டிரைவ்டு கிளாஸில் என்ன இருக்குதோ அதை வந்து நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்குது. ஸோ ஓவர்ரைட் ஆன ஃபங்க்ஷனில் செகண்ட் இருக்கிறது நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணியிருக்குது. ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் இருக்கிறதும் உங்களுக்கு வந்து தேவைப்படுது. ஏன்னா வாய்டு நீங்கள் நான் இப்போ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதும்போது அந்த பேஸ் கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன் கூட சேம் நேமில் டிஃப்ரெண்டான ஒரு ஒர்க்கை கூட பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்படி ஓவர்ரைடு பண்ணும்போது அந்த ஒர்க் அந்த ஃபங்க்ஷன் வந்து கைட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அதில் பண்ணுற ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு பெர்ஃபார்ம் ஆகாமல் போயிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த ஓவர்ரைடான ஃபங்க்ஷனையும் நீங்கள் கால் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நீடு உங்களுக்கு இருக்குதுன்னா அதை எப்படி நீங்கள் கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர் நம்ம யூஸ் பண்ணி கால் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கிளாஸ் நேம், ஸோ பேஸ் அப்படிங்கிறது கிளாஸ் நேம், அடுத்தது ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆஃப் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் நேம். ஸோ இப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எப்போ வந்து அந்த ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணி ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், அது இந்த ஃபங்க்ஷனை கால் ஆகிட்டு இங்கே வந்து டிரைவ்டு கிளாஸ் அப்படின்னு இருக்கிறத பிரிண்ட் பண்ணிடுறோம். பிரிண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம்னா இங்கே அடுத்து பேஸ் கிளாஸில் இருக்கிற டிஸ்பிளே ஆஃப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து இங்கேருந்து கால் பண்ணுறோம். ஸோ நமக்கு அடுத்து வந்து இந்த கிளாஸில் இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும். ஸோ நம்ம இப்போ இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டிரைவ்டு கிளாஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்குது. அது பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஸோ ஃபஸ்ட்டு இந்த டிரைவ்டு கிளாஸுங்கிறது பிரிண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த டிஸ்பிளே ஆஃப் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி இந்த பேஸ் கிளாஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஓவர் ரைடிங்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் நீங்கள் ப்ரோக்ராம் எழுதும் போதே ஒரு ஃபங்க்ஷன் ஓவர் ரைட் ஆயிருச்சுன்னா அதில் இருக்கிற அந்த ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த ஃபங்க்ஷனை நம்ம எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிறதும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸாக மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.